அனைவருக்கும் வணக்கம். காரைக்குடியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய தேசிய தலைவர் ஜே பி நட்டா, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான 95% வேலைகள் முடிந்துவிட்டன என கூறிவிட்டார். எனவே நாங்கள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை பார்வையிடப் போகிறோம் என கிளம்பியிருக்கிறார்கள் தமிழகத்தைச் சேர்ந்த இரு அறிவாளி எம்பிக்கள். அவர்கள் மதுரை தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேசன் மற்றும் விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர். இது குறித்து சு வெங்கடேசன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பாஜக ஆட்சி புல்புல் பறவைகள் மூலம் 95% வேலையை கட்டி முடித்த மதுரை எய்ம்ஸ் கட்டிடத்தை தேடி நானும் மாணிக்கம் தாக்கூரும் போனோம். கீழ்வானம் வரை மதுரை கிழவி வெற்றிலை போட்டு துப்பிய எச்சிலால் சிவந்து கிடந்தது நிலம் என நக்கலடித்துள்ளார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? கட்டுமானத்திற்கான பூர்வாங்க பணிகள் 95% நிறைவடைந்து விட்டதாகவும் விரைவில் கட்டுமான பணிகள் தொடங்கும் என்றுதான் பேசியிருக்கிறார் ஜே பி நட்டா. பூர்வாங்க பணிகள் என்றால் கட்டுமான வரைபடம், திட்ட மதிப்பீடு, நிலம் கையகப்படுத்துதல் போன்றவை அடங்கும். திமுக ஆதரவு சன் நியூஸ் கூட இதைத்தான் சொல்லியிருக்கிறது. 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ளார். காரைக்குடியில் நடைபெற்ற பிரதமர் மோடியின் பிறநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மதுரையில் எய்ம்ஸ் கட்டுமான பணி விரைவில் தொடங்கும் என்று தெரிவித்தார். கட்டுமான பணிக்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் 95% நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதில் ஹைலைட்டான விஷயம், தமிழக எம்பிக்கள் இப்படி நக்கலடித்திருப்பது ஜே பி நட்டாவின் காதுகளுக்கும் சென்றிருக்கிறது. அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து எனது பேச்சை கிண்டல் செய்து வருவதாக சொன்னார்கள். இதற்கு அண்ணாமலை விரிவான பதிலை விரைவில் அளிப்பார். இதை பற்றியெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் கேட்டுக் கொள்கிறேன். தயவு செய்து சொல்வதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு படித்த தலைவர்களை தமிழக மக்கள் தேர்ந்தெடுங்கள். முதலீடு என்றால் என்ன, ஆய்வு என்றால் என்ன என்பதை தெரிந்து வைத்துள்ள தலைவர்களே நமக்கு தேவை. நன்றி.